இனி ஜோதிடர் செல்வி கூறும் எண்கணித பலன்களை பார்க்கலாம். நியூஸ் 18 தமிழ்நாடு நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். ஒவ்வொரு நாளும் 1 முதல் 9 வரை உள்ள எண்கணித பலன்களை பார்த்து கொண்டு வருகின்றோம். முதலில் பார்க்கக்கூடிய எண்கணிதம் 1 எண்காரர்களுக்கு உண்டான பலன்களை பார்க்கப் போகின்றோம். 1 எண்காரர்களுக்கு கண்டிப்பாக ஒரு பதட்டம் காணப்படக்கூடிய நாள். ஆவேசப்படாதீர்கள், உணர்ச்சி வசப்படாதீர்கள். சிறிய வாக்குவாதங்கள் தேவையில்லாத குழப்பத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்திவிடும். வண்டி வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம். தேக ஆரோக்கியத்தில் ஏதாவது பாதிப்பு இருந்தாலும் மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்ள வேண்டும். அலட்சியப்படுத்துவது தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். கண்டிப்பாக நிதானத்துடன் குலதெய்வ மானசீகமாக பிரார்த்தனை செய்தும் பக்கத்தில் இருக்கக்கூடிய இஷ்டப்பட்ட தெய்வ சன்னிதானத்துக்கு ஒரு முறை எட்டி பார்த்துவிட்டு செல்வதும் காலையில் எழுந்தவுடன் குளித்துவிட்டு மற்ற பணிகளை ஆரம்பிப்பதுமே நன்மை அனுகூலம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய எண்காரர்கள் 2 எண்காரர்கள் கையெழுத்திடுவதற்கு முன்பாக கவனம். பெற்றோர் பெரியோருடன் வாக்குவாதம் வேண்டாம். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில், வியாபாரம், சுபகாரிய தடைகள் டக்கு டக்குன்ற கைகூடக்கூடிய காலகட்டம். அசையாம சேப்பொருள் சேர்க்கை ஆனந்தத்தையும் சந்தோஷத்தை தரும். நிலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீண்ட நாள் பிரச்சனை நிவர்த்தி ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம். குடும்பத்தில் புது உறவுகளுக்கு உண்டான உத்தரவாதமும் சந்தோஷம் காணப்படும். இளவயது நிசார்ந்தவர்களுடைய காதல் அமைப்பு கூட பெற்றோர்கள் ஒத்துக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையும் சந்தோஷமும் மிக இணக்கமான சூழ்நிலையை ஏற்படுத்தி தரும். சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்கள் சந்திப்பு, தெய்வ சந்திப்பு, மகான்கள் சந்திப்பெல்லாம் உங்களை ஆசுவாசப்படுத்துவதுடன் சந்தோஷமான அமைப்பை ஏற்படுத்தி தரும். யோக பலங்கள், அனுகூலங்கள், உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் இந்த பாதிப்பு நிவர்த்தி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய எண்காரர்கள் 3 எண்காரர்கள். 3 எண்காரர்களுக்கு கண்டிப்பாக உத்தியோகத்திலும் தொழிலிலும் வியாபாரத்திலும் சுபகாரியத்திலும் பிள்ளைகள் விஷயத்தில் டக்கு டக்குன்று எடுக்கக்கூடிய முடிவுகள் அனுகூலத்தை தரும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் இருந்த தடைகள் நிவர்த்தி. குடும்பத்தில் அன்யோன்ய குறைபாடு நீங்கி சந்தோஷமான அமைப்பு. கணவன் மனைவி சண்டை சச்சரவாக பிரிந்திருந்தவர்கள் கூட மீண்டும் ஒன்று சேரக்கூடிய பிராப்தம் ஏற்படும். பெற்றோர் பெரியோருடன் நீண்ட நாட்களுக்கு பிறகு சேரக்கூடிய பிராப்தமும் அனுகூலமும் மிகப்பெரிய சந்தோஷமான அமைப்பையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி தரும். உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய அனைத்து காரியங்களும் உங்களுக்கு ஜெயத்தையும் சந்தோஷத்தையும் தரும். விலைவிருந்த பொருள்களை கையாள்வதற்கு மட்டும் சிறிது கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொண்டால் போதும். மற்றபடி எல்லா விஷயமும் ஏற்றமே. அடுத்ததாக பார்க்கக்கூடிய எண்காரர்கள் 4 எண்காரர்கள் தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, விலைவிருந்த பொருள்கள் விஷயத்தில் சிறிது கவனம். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில், வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயம் மிகப்பெரிய ஏற்றம். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி, லாபம், அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அற்புதமான காலகட்டம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீண்ட நாட்களுக்கு பிறகு நன்மைகள், அனுகூலங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வரக்கூடிய காலகட்டத்தை சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்வது பலரால் பாராட்டப்படக்கூடிய அற்புதத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி தரும். உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். 4 எண்காரர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய எண்காரர்கள் 5 எண்காரர்கள் தொழிலேற்றம், உத்தியோகமேற்றம், சுபகாரிய ஏற்றம், குடும்பத்தில் பொது உறவுகள், திருமணத்தில் அமைப்பில் இந்த பாதிப்பு நிவர்த்தி ஏற்படுவதும், நீண்ட நாட்களுக்கு பிறகு குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். பெருந்து தம்பதியினர் ஒன்று சேர்வதற்குண்டான முயற்சி வெற்றி திருவினையாக்கலாம். அதே சமயம் குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது என்பதை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொண்டால் போதும். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். மிகப்பெரிய ஏற்றம், அனுகூலங்கள் காணப்படும். இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம் சரியாக வரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய எண்காரர்கள் 6 எண்காரர்கள். 6 எண்காரர்கள் தைரியம், தன்னம்பிக்கை, லாபம், சந்தோஷம், எதிரிகள் விஷயத்தில் இந்த பாதிப்பு நிவர்த்தி. முன்னோக்கி வைத்த காலை பின்னோக்கி வைக்காமல் முன்னேறி கொண்டே இருப்பது போன்ற விஷயங்கள். டக்கு டக்குன்ற அதிர்ஷ்டம் வருவது, புது ஒப்பந்தங்கள் ஏற்படுவது, புது தொழில் ஏற்படுவது, புது உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் தீர்வது, இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம், கடல் கடந்து போகக்கூடிய பிராப்தம் ஏற்படுவது, ப்ரமோஷன் தடைகள் நீங்குவதெல்லாம் கண்டிப்பாக ஏதோ மேஜிக் ஆகிறது போல் ஆகும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். 6 எண்காரர்களுக்கு பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு, அனுகூலங்கள் காணப்படும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வரும். மனதில் இருந்த பதட்டங்கள் படிப்படியாக குறைவது ஏற்றத்தை தரும். குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு இல்லாமல் இருப்பீர்கள். குடும்பத்தில் சிலருடைய தலையீடு பெரிய டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், அது நிவர்த்தி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய எண்காரர்கள் 7 எண்காரர்கள் யோக பலங்கள், அனுகூலங்கள், எடுத்த காரிய ஜெயம், உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம், கொடுக்கல் வாங்கல், பணவரவத்தில் இருந்த பாதிப்பு நிவர்த்தி, பணம் எதிர்பார்த்த இடத்திலிருந்து வரக்கூடிய பிராப்தம் ஏற்படுவது, முதலீடுகளுக்கு உண்டான அமைப்பு ஏற்படுவது, ஏற்கனவே முதலீடு செய்து வைத்து அதெல்லாம் குறைந்த விலை குறைந்த இந்த அமைப்பெல்லாம் நிவர்த்தி ஏற்பட்டு டக்கு டக்குன்ற அனுகூலங்கள் ஏற்படுவது, தங்கம் வாங்குவது, வைரம் வாங்குவது போன்ற விஷயத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக காணப்படுகிறது. பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் அனுகூலமான அமைப்பு காணப்படுகிறது. குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாரிடம் மட்டும் மனம் விட்டு பேசி உங்களுக்கும் அவர்களுக்கும் பிரச்சனையை நிவர்த்தி பண்ணுங்கள். யாரையும் நம்பி மோசம் போகாதீர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய எண்காரர்கள் 8 எண்காரர்கள் வார்த்தைகள் விஷயத்தில் தென் தடவை வார்த்தை, உன்னதமான சூழ்நிலை, சந்தோஷம், அனுகூலங்கள் காணப்படும். எதிரிகள் விஷயத்தில் இந்த பாதிப்பு நிவர்த்தி ஏற்படும். வழக்கு போன்ற விஷயத்தில் இந்த பிரச்சனைகள் நிவர்த்தி. குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும். குடும்பத்தில் பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு, கடல்
கடந்து உத்தியோகம், தொழில், வியாபாரம் அல்லது உள்ளூர் பயணத்தின் மூலமாக குடும்பத்தை விட்டு பிரிந்தவர்கள், ப்ரொஃபஷனல் இருந்தவர்கள் மீண்டும் வேறு வேலையை எதிர்பார்த்து அந்த வேலைக்கு உண்டான அமைப்பு கிடைத்து குடும்பத்தாருடன் ஒன்று சேர்வதற்குண்டான உங்கள் முயற்சி வெற்றி திருவினையாக்கும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து லாபம், சந்தோஷம், அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அற்புதமான காலகட்டம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகப்பெரிய ஏற்றம். சுபகாரிய தடைகள் நிவர்த்தி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய கடைசி எண்காரர்கள் 9 எண்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். வயிற்று உபத்திரம் இருக்கக்கூடிய 9 எண்காரர்கள் மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொண்டால் போதும். லாபம், சந்தோஷம், அனுகூலங்கள் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுடைய ஏற்றங்கள் பிரமிப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். இடத்தில் வாங்கி வலதில் விற்பது, வலது வாங்கி இடத்தில் விற்பது போன்ற மீடியேட்டிங் வேலை செய்தாலே உங்களுக்கு வரக்கூடிய பணங்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவுக்கு வரும். இடித்து கட்டுவது போன்ற விஷயங்கள், வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதிக முதலீடு செய்வதெல்லாம் நன்மை ஏற்படுத்தி தரும். சுபகாரியத்தில் இந்த தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டத்திற்கு உத்தரவாதத்துடன் செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும். கண்டிப்பாக புது முயற்சி வெற்றி திருவினையாக்கக்கூடிய நல்ல காலகட்டமாக காணப்படுவது விசேஷம், விசேஷம், விசேஷமாக காணப்படுகிறது.